பெண்களுக்கு அது சொல்லியா கொடுக்கணும் இது மாதிரி செட்டில் அடிக்கிறது நடக்கும். ஏன்னா பொதுவாக நான் கொஞ்சம் கரண்ட் முரட்டான மனசு, கொஞ்சம் கேங்ஸ்டரான் ஜாங்கிரி காஸ்ட்லாம் இங்கே வந்திருக்காங்க, நம்ம கிட்ட இன்னும் சொல்லணும்னு சொல்றாங்க, என்னன்னு கேட்போமா? முதலாக நந்தினி அண்ட் கபிலன் நம்ம கிட்ட வந்து டஃபஸ்ட் சேலஞ்ச் அண்ட் ஆல்சோ ஸ்வீட்டஸ்ட் மெமரி ஷேர் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம், நான் கபிலன் பிளோண்ட்ரன். இவங்க படத்தோட ப்ரொடியூசர் கம் ஆக்ட்ரஸ் நந்தினி தேவகணேசன். இன்னைக்கு பாருங்க, நான் சொல்லிட்டேன். அதான் ஓகே, இப்ப என்ன பத்தி பேச போறேன்னாக்கா, ஜாங்கிரி படத்தோட ஸ்வீட்டஸ்ட் அண்ட் டஃபஸ்ட் மூமெண்ட்ஸ் எது கூடுன்னு சொல்லி கேக்குறீங்க, ரெண்டு ஒன்று கலந்தாரு சொல்லியோ. ஸோ நாம ஸ்வீட்டா சொல்லிடுறேன், ஏன்னா அவர் டஃப் ஸ்பேஸ் இருந்திருக்க மாட்டாரு, அதை நான் சொல்லிடுறேன். உங்க அப்பா கொஞ்சம் நேரத்தில் ஓகே, ஸ்வீட்டஸ்ட் மூமெண்ட் ஜாங்கிரி படத்தை ஸ்வீட்டஸ்ட் மூமெண்ட் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபுல்லி ப்ராசஸ் ஸ்வீட் தான். ஜாங்கிரி மாதிரி தான் படம் ஸ்டார்ட் பண்ணது முடிக்கிறது ஸ்வீட்டாக தான் பண்ணிச்சு. அங்கங்கே அவங்க சொல்ல ஒரு விஷயம் வந்துச்சு. ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாங்கிரி படத்துல ஃபர்ஸ்ட் டே ஷூட் தான் என் ஸ்வீட்டஸ் ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஏன்னா அங்கே தான் அந்த கிளப்பை படம் கிளப் பண்ணும்போது என் பேர் டைரக்டர் வந்துச்சு, அவங்க பேர் ப்ரொடியூசர் வந்துச்சு, ஆக்டர் பேர், ஆர்டிஸ்ட் பேர் எல்லாம் வந்துச்சு. ஸோ படம் எடுக்கணும்னு அன்னைக்கு தான் எனக்கு ஃபுல் ப்ரெஷர் ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா எனக்கு படம் எடுக்க முடியும் நம்பிக்கை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ரோலில் தான் கிடச்சி. ஸோ என் ஸ்வீட்டஸ் மூமெண்ட் அது, அண்ட் ஆல்சோ மூவி ரேப்பில் முடிச்சிட்டோன்னு சொல்லி தைரியம். இப்போ எப்போதும் போல டஃபஸ்ட் மூமெண்ட் பற்றி ப்ரொடியூசர் சொல்லுவோம். ஸோ டஃபஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட்ஸ் எல்லாமே வந்து கிளைங்கில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்து அந்த விஷயம் சொல்ல முடியல, பட் என்னன்னா டைரக்டரே இல்லாம இருந்திருப்பாரு. இப்ப ரொம்ப பேசுறாருல, அவர் பேசாமலே போயிருப்பாரு. சோ அந்த மோமெண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். சீன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப முக்கியமான சீன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா டைரக்டருக்கும் இதுக்கும் ஒரு ப்ராப்ளம். சோ எப்படிதான் சால்வ் பண்றது? அந்த அந்த சீன் வந்து என்ன ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க. சோ என்னால மூவ் பண்ண முடியல. இப்படி இப்படி என்னால ஷேக் பண்ணிக்கிறேன். நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற ப்ரொடியூசர் நாக்கு தோ வரேன்னு சொன்னாங்க, வரல. என்ன அவத்து விடுங்க, அவத்து விடுங்க நான் சொல்லி கடைசி அதுக்கு போயிட்டு அதை சால்வ் பண்ணி எடுத்து அந்த என்டையர் டைம் வந்து ரொம்ப இதாச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அந்த என்டையர் மூணு நாலு நாளைக்கு அது அப்படியே இன்ன வரைக்கும் அந்த ஒரு சீன் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கு. தட் இஸ் த டஃபஸ்ட் ஒன். அதை தவிர்த்து வேற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம்னா, லைக் நைட்டு வரைக்கும் சீன் போய்கிட்டே இருக்கும். விடிய கால 5 மணி 6 மணிக்கும் ஓடும். நம்மளோட தனிகள் டீம் என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் தூக்கம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு சைடில் மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா முடிக்கணும், அப்போ அது ஒரு டஃபர் சீன். அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, என் ப்ரோட பார்க்குறப்ப என்ன சொல்றாங்க, ஒரே சட்டையை நாரடிச்சு போட்டு தூக்கப்பட்டிருக்கீங்க. சோ ஓகே, தேங்க்ஸ் கை, தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள நீங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் எந்த ஹாய்க்கும் போக முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு என்டையர் மலேசியா மக்கள். தேங்க்யூ ஸோ மச். படுத்து பாருங்க, நல்லா இருந்தது அப்புறம் சொல்லுங்க. கண்டிப்பாக, தேங்க்யூ. யூ ஆர் ஓபன் டு சஜஷன்ஸ், ஐ மீன் ஆர் யூ ஓபன் டு ரிவ்யூஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வரப்போச்சே அங்கிள். யார பத்தி பேசுறேன் தெரியுதா? நம்ம விக்ரன் தாங்க. விக்ரனும் அகலியாவும் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க கேப்போமா? சொல்லிட்டாங்க, எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். சரி, வணக்கம். என் பேர் விக்ரன்.
என் பேர் அகல்யா. அவர் படத்துல விக்ரன்னால அவருக்கு ரியல் லைஃப் விக்ரன், படத்துல விக்ரன். என் பேர் வந்து படத்துல ஜானு விக்ரன். ஓகே, இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வந்துட்டு எனக்கு பிடிச்ச சீன் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் ஸ்வீட்னு சொல்லுவேன், ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அழுவீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம பவன் அந்த கேரக்டரில் பண்ணவர் வந்துட்டு நம்ம குபேன், அவருக்கும் எனக்கும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்வீட்னு சொல்லலாம் ஆக்சுவலி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக இவங்க கோயிலில் ஒரு சீன் இருக்கும் இவங்க கூட, நீ சாரியில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அது பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ அது எனக்கு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கணக்கா சாப்பாடுலாம் போட்டுருவாங்க. என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ரோல், ஆனா எல்லாருமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆக்சுவலி சொல்றேன்னே நானே அப்படி இருக்கணுமா? அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு அலரசின் அலரசின் எனக்கு ஒரு அலரசின் இருக்கு இந்த படத்துல. நான் ரொம்ப ஈஸியா அழுந்துருவேன். ஸோ பெண்களுக்கு அது சொல்லியா கொடுக்கணும் பாருங்க. சரி, ஓகே, ரொம்ப ஈஸியாக அழுந்துருவேன். ஆனால் வந்துட்டு அந்த சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னோட மேக்கப் அக்கா வந்துட்டு அவங்க எனக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் விஐபி படத்தில் ஒரு அம்மா சாங் வருவேன், அந்த அம்மா சாங் கேட்டுட்டு அங்கே வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணு அப்படியே தண்ணி ஊற்றுது. ஓகே, நான் நினச்சேன் சீனுக்கு செம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன், போயிட்டோடனே அழுந்துடலாம் அப்படின்ட்டு. ஒரு உள்ளுக்கு போகிறேன், ஆக்ஷன் சொல்கிறாங்க, ஐ கான்ட் கிரை, கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபியூ டேக்ஸ் போனுச்சு. பட் இவென்ச்சுவலி இப்படியோ அழுந்துட்டேன். ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப டஃபாக இருந்துச்சு. ஐ தாட் நான் ரியல் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன் நான். அது வந்துட்டு படத்துலையும் இமோட் பண்ண முடியும்னு நினச்சி ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது படத்தில் இந்த படத்துலேருந்து அது வெரி ஹார்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அழுவீங்களே சீக்கிரமா? அடுத்த படத்தில் அழுவுற கேரக்டர் தான் பக்காவாக பண்ணிடுவீங்க. சூப்பர், நானும் பக்காவாக பண்ணிடுவேன். எனக்கும் அது ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு. எனவே ரொம்ப நன்றி. ஜாங்கிரி படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக பாருங்க. பாய். கடைசியாக நம்ம கர்ணன் பூவானன் குபேன் வந்திருக்காங்க. தாங்கவே முடியல பாருங்க. என் பேர் பூவானன், டாவியோ பூவானன், டாவியோ. ஸோ ஓகே, இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு 20-25 ஜேர்னி. ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கோ. நாங்கள் 3 பேரும் கூட இந்த படத்தில் இருக்கோம். ஸோ இப்போ என்னோட பிஹாப் கேட்டிங்கன்னா என்னோட ஸ்வீட்டஸ்ட் மெமரி இந்த படத்தில் வந்து ஜேர்னி நடந்தது சார். அது 28 நாளும் வேண்டி போயிருக்கீங்களா? அந்த ஜேர்னி இல்லை, படத்தில் நினச்சேன். ஓகே, அனுப்பும். ஸோ ஸ்வீட்டஸ்ட் மெமரி என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து எனக்கு பர்சனல் என்னென்னா வந்து கேமரா அண்ட் க்ரூக்கு எக்ஸ்போஜர் இருந்துச்சு. அது எனக்கு ஸ்வீட்டாக தெரியுது. ஏன்னா இதுவும் நான் வந்து படத்தில் வந்து நடிச்சதே கிடையாது, செட்டுக்கோ போயிருக்கேன். பட் அந்த எக்ஸ்போஜர் எனக்கு கிடச்சதில்ல. அண்ட் கீப்பிங் தேட், இன்னொரு சீட் என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து ஒயர் நிறைய சோறு போட்டாங்க ப்ரொடியூசர். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. நடந்தா இங்கிட்டு நடந்தா சோறு, அங்கே நடந்தா சோறு, கையை பிடிச்சிருப்பாங்க. சாப்பிடு. ஏன்னா எல்லாம் சாப்பாடு அவர் சாப்பிட, அவரையும் ஊட்டி விடுவாங்க சாப்பாடு எதிர சாப்பிடும். சரி, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஸ்வீட் அவருக்கு பிடிச்சதாங்க. செட்டில் ஆக்சுவலி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோ, போய் சொல்லுங்க. என்ன ஸ்வீட்டஸ் மெமரி மறக்க முடியாது? செட்ல வந்து இவங்க கூட எல்லாம் ஜாலியா இருக்கிறதுதான் ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் போன அடிக்கடி நான் வெளுத்து கட்டுவேன், ரொம்ப பேசணும்னா அடி கடை போட்டு. இது மாதிரி செட்ல அடிக்கடி நடக்கும். ஏன்னா பொதுவாகவே நான் கொஞ்சம் கரண்ட் முரட்டான மனசு, கொஞ்சம்
மக்கள் பாக்குறாங்க. இதுல வந்து இவங்க எல்லாம் ஊத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஊத்தி, ரொம்ப ஹைலி அம்பிஷியஸா இருக்காங்க. யாரையும் மனசு கஷ்டப்படாம இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும்னு இல்லை. எல்லாரும் வந்து திமுக நல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நல்லா பார்த்துட்டாங்க, சாப்பிட ரொம்ப கொடுத்தாங்க. ஆனால் நான் ரொம்ப சாப்பிடல ஆக்சுவலி, நான் கொஞ்சம் சீரியஸான டைப் ஒன்று தெரியும். இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஸோ கர்ணன், இந்த படத்தில் கர்ணன் கூட இந்த படத்தை வந்து கொஞ்சம் க்ளோஸ் என்கவுண்டரில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் நினச்சிருந்தோம். ஒரு சில நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எனக்கு மறக்க முடியாத ஒரு தகவல். இதே மாதிரி நிறைய சீரியஸான ரோல் சீரியஸான டைப் வெளியேருந்து வேறு வெளியே வெளியே வேறு வேறு குரலை வரும் கண்டுக்காது. உங்களுக்கு ஸ்வீட்டஸ் மெமரி? ஸ்வீட்டஸ் மெமரினா ஐஸ்கிரீம் இருந்தாங்க, ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப டேக்கே பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப டேக்கே பண்ணிக்கிட்டாங்க. உண்மையில சொன்னா ரொம்ப படத்துல வந்தா டேக்கே பண்ணிக்க மாட்டாங்க. ஏய், இது முழு நான் கூட என் கூட ரொம்ப நீங்க அவ்வளோ டேக்கே பண்ணிக்கிட்டீங்களா? நான் தான் ஏடியா இருந்தோம் அதுலயா. இப்போ ஜகத்ல நல்லா டேக்கே பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, இது அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல. பட் இது ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு எனக்கு, இந்த டீம். அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு நான் கூட. ஸோ அதான் ஜாங்கிரி படத்தை தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. மகாதேவன் ஜாங்கிரி படத்தை அடுத்த மாசம் நவம்பர் 9 இருந்து தியேட்டர்ல கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா சந்தோஷமா வைங்க. நான் உங்களுக்கு சீரியஸான குபீன் மகாதேவன். ஸோ நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற போன காரணம் கண்டிப்பாக இல்லை இல்லை, இது நான் சீரியஸ் நான் சீரியஸ் டைப்ங்க. இவர் யார் தெரியுமா? சொல்லுவாரு நான் சீரியஸா டைப்ங்க. கண்டிப்பாக மௌனோட பண்ணி நடுவில் பார்க்க விட்டுருவோம்.
பவண்டா இவ பவண்டா எழுதிக்கலாம் இவன் எவன்டா எவன்டா இவன் எவன்டா இப்ப நான் கடுப்புறேன் மாதிரி எழுதிச்சு ஒரு மாதிரி ஹைப்பான ஒரு டைலாக் அதுக்கு வேணா as a father as a father what அப்படினு சொல்றேன் உங்களை வச்சு ஒரு வில்லனா கூட அங்கிள் அப்பால இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து அப்பா Hey!